ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, க்ளவுஸஸ் வச்சு எப்படி இதுமாதிரி டாய்ஸ் செய்யறது தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான இது வந்து ஆக்டோபஸ் எப்படி இதுமாதிரி பொம்மை செய்யறது பார்க்கலாம். வாங்க தேவையான பொருட்கள் பார்த்துப்போம். க்ளவுஸ் எடுத்துக்கோங்க, இதுமாரி க்ளவுஸ். அதுக்கப்புறம் மார்க்கர், இது இந்த மார்க்கர் தான் எடுத்துக்கணும். இந்த மார்க்கர் மட்டும்தான் க்ளவுஸில் நல்லா எழுதும். எடுத்துக்கிட்டு இதில் வந்து இப்படின்னு எடுத்து நீங்கள் எடுத்து இல்லை வாய் வச்சு ஊதிக்கோங்க. இது மாதிரி பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக இது மாதிரி பிடிச்சிக்கிட்டு கேப் விட்டுட்டு பிடிச்சிருங்க. பிடிச்சி இது மாதிரி சுற்றி விடுங்க. சுற்றிட்டு இழுத்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதுமாரி ஊதி முடி போட்டு இதுமாரி ஊதி முடி போட்டுக்கோங்க. முடி போட்டதுக்கப்புறம் இதுக்கு நியர்பை எது இருக்குது, இந்த பேபி ஃபிங்கர் பக்கத்தில் எது நியர்பைனா, இது ரெண்டுத்தையும் முடி போட முடியாது. இது முடி போட்டால் நல்லா இருக்காது. அதோட இதை வந்து போனதில் இதுமாதிரி போட்டிருந்தா பேக் சைட் வெடிச்சுக்கும். அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுவும் சேர்த்து போட்டுக்கிட்டால் இது ஒரு டிசைன் மாதிரி கரெக்டாக இருக்கும். ரெண்டு கால் ஒரு கை மாதிரி இருக்கும். அதுக்கு இப்போ நாம என்ன பண்ணோம்னா, இப்படி வச்சு இங்கே ஒரு முடி போட்டுக்கணும். இது மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க, இல்லைனா அந்த பேக் சைடு வந்துடும் ஃபுல்லாக அந்த இதை போட்டாச்சு. இது ரெண்டும் ஒன்றா இருக்கிறதுனால பேக் சைடு வந்து இது மறைச்சிடுங்க. மறைச்சிட்டு இது மாதிரி டிசைன் எடுத்து சீடி மார்க்கர் எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய மார்க்கரை எடுத்துக்கிட்டு இங்கே ரெண்டு கண் வரைஞ்சிக்கோங்க. உங்கள்கிட்ட பிளாக் மார்க்கர் இருந்தால் பிளாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற இதெல்லாம் ஆக்டோபஸ் மாதிரி நீங்கள் வேணா ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இதோட கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. நான் போன வாழ்க்கை இந்த பேபி ஃபிங்கரும் அப்புறம் கட்டை விரலும் சேர்த்து கட்டியிருந்தேன். ஆனால் இந்த டைம் கட்ட முடியல, ஏன்னா ரொம்ப பெருசாக ஒதுக்கிறதுனால. இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு, நல்லா லூஸாக இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், நான் ரெண்டு நிமிஷம் டைட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்படி ஃபைவ் ஃபிங்கர்ஸ் இருக்கிற க்ளவுஸ்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.